வெல்கம் டு ஐஎன்எஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு காராப்புடி மீன்ல ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் திருநெல்வேலி மீன் குழம்பு, தேங்காய் அரைச்சு ஊத்துன மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முதல்ல அரைக்க வேண்டிய பொருள் எடுத்து வச்சிருக்கேன். தேங்காய், வெங்காயம், தக்காளி, ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி வச்சிருக்கேன். சின்ன தேங்காயில் ஒரு முறி தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். இது மூணையும் நல்லா அரைச்சுக்கணும். அரைக்கும்போது ஃபஸ்ட்டு தேங்காவை மட்டும் சேர்த்துக்கோங்க மிக்சி ஜாரில். தேங்காவை போட்டு கொஞ்சம் தேங்காவை ஒரு அடியாக அடித்து தூளாக்குனதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி சேர்க்கலாம். தண்ணி சேர்க்காமல் அரைங்க, ஏன்னா தண்ணி சேர்த்திங்கன்னா நல்லா நைஸ் பேஸ்ட் ஆகாது. இப்போ நான் தேங்காவை தூளாக்கி காமிக்கிறேன். பாருங்கள், தேங்காவை நல்லா மிக்சியில் போட்டு பொடியாக்கிட்டேன். இந்த மாதிரி பொடி ஆனதுக்கப்புறம் அதில் வெங்காயமும் மேலே தக்காளியும் சேர்த்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் அரைச்சிங்கன்னா இந்த வெங்காயம் இந்த தக்காளியுடைய ஈரப்பதத்துலேயே நல்ல நைஸ் பேஸ்டாகிடும். இது மாதிரி அரைச்சிங்கன்னா இப்போ அரைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சிட்டேன். தண்ணியே விடலை. அந்த வெங்காயம் தக்காளி தேங்காய் அரைச்சோடனே இவ்வளோ நைஸ் பேஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. கடாய் வச்சுருக்கேன், சுத்தமான நல்லெண்ணெய். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெயே விட்டுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் அஞ்சு கரண்டி நல்லெண்ணெய் விடுறேன், ஏன்னா ஒரு கிலோ மீன் குழம்பு வைக்க போகிறேன். ஒரு கிலோ மீனுக்கு அஞ்சு கரண்டி எண்ணெய் கண்டிப்பாக தேவைப்படும். எண்ணெய் நல்லா சூடு வரும். ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் சோம்பு, ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு உடம்புக்கு குளுமை, வெந்தயமும் குளுமை, அதனால் மீனுடைய ஹீட் ஒன்றும் பண்ணாது. இன்னொன்று ரெண்டும் சேர்ந்து வறுபடும் போது இந்த வாசனை நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா பொரியுது பாருங்கள். பொரிஞ்சு அந்த வெந்தயம் கலரே ப்ரௌன் கலராக மாறிடும் பார்த்திங்களா. இப்போது நம்ம சின்ன வெங்காயம், ஒரு பவுல் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஒரு பவுல் சின்ன வெங்காயத்தையும் அதில் சேர்த்துக்கோங்க. தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கங்களில் வெங்காயம் சொன்னாலே சின்ன வெங்காயம் தான். பெரிய வெங்காயத்தை பல்லாரின்னு தான் சொல்லுவாங்க, அதை வெங்காயத்துலேயே சேர்க்க மாட்டாங்க. நான்வெஜ் எந்த சமையல் செஞ்சாலுமே அவங்க சின்ன வெங்காயம் போட்டு தான் சமைப்பாங்க, அதுதான் நல்லதும் கூட. வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. அரை கப்பு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், அந்த பூண்டையும் போட்டுக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கணும். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடுங்க. மூடி வதக்குனீங்க அப்படின்னா தான் தக்காளி நல்லா கரையும். பாருங்கள், ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கரைஞ்சிரும் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், மூடி வச்சு வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, தக்காளி இல்லாமல் டேஸ்ட் ஆகிடுச்சு. இந்த அளவு வதங்கினா போதும். நல்லா டேஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு கிலோவுக்கு அஞ்சு ஸ்பூன் மிளகாத்தூள், இது குழம்பு மிளகாத்தூள்னு சொல்லுவாங்களே அந்த குழம்பு மிளகாத்தூள், எல்லாமே கலந்து அரைச்சது. அஞ்சு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா இந்த வெங்காயம் தக்காளியோட இந்த மசாலாவை சேர்த்து அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்படி வதக்குனீங்கன்னா தான் அந்த வாசனை நல்லா தூக்கலாக இருக்கும். அதில் போட்டிருக்க அந்த சீரகம் வெந்தயத்துடைய வாசனை வரும் உங்களுக்கு குழம்புல. இந்த அளவு நல்லா ஃபுல்லாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேங்காய், வெங்காயம், தக்காளி மூணும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நல்ல நைஸ் பேஸ்ட்டாக எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை இதில் விட்டுருங்க, விட்டு நல்லா வதக்குங்க. நல்லா எந்த அளவுக்கு வதக்கினா போதும். ரொம்ப எண்ணெய் பிரிய வதக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா கொட்டி இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு அப்படின்னா நம்ம புளி விட்டுடலாம். புளி வந்து நான் ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இங்கே வர பிடிச்சா பிடிக்கிற அளவுக்கு இவ்வளோ புளி எடுத்திருக்கேன். இவ்வளோ புளி கரைச்சா போதும். அந்த புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன்.
சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து ஒரு 10 நிமிஷம் மூடி வைங்க, நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே நீங்க டேஸ்ட் பார்த்துக்கலாம். मूड़ी पद्चा आ मीन वंदिरुच्चु नमक मीन वंदिरुच्चु अर्थम इप्पा नमक उरे उरे मीन एडुत्तु वेलिये काट्रेन पारुंगा इंदा पक्कम पारुंगा मीनुडैया अंदा फुल्ला उल्लद एल्लामे नल्ला एरी उल्ला वरिक्कु एरी मीन कलरे मारिरुच्चु पारुंगा फर्स्ट क्लास आना திருநெல்வேலி காராப்பொடி மீன் குழம்பு ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.